இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் விஸ்வரூப வெற்றி மற்றும் இருப்பியல் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஸ்தி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நற்பவி அப்படின்னு சொல்லும் போதே வீர முழக்கம் சங்கநாதம் அப்படியே கேட்கற மாதிரியான ஒரு எஃபெக்ட் எங்களுக்கு கிடைக்குதம்மா. அதனாலதான் உங்களுடைய ஐயா, உங்களுடைய குருநாதர் ஐயா வந்து உங்களை ரொம்ப அன்போடு ஆசையோடும் இருப்பியலின் சங்கொலி நாதம் சரவணா தேவி அப்படின்னு உங்களை வந்து அழைக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். இந்த நிலையில நீங்க இருக்கீங்க, இந்த வெற்றியை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது எங்க வீட்டோட இருப்பியல். அப்ப இந்த இருப்பியல் படி எங்க வீடு மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்ததற்கு முதலாவது நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர், ஒரு ஆளுங்கிறது கூட தவறான வார்த்தை, ஒரு நபர், அன்பு தம்பி, கோவில்பட்டியை சார்ந்த சண்முகாரா சபரிநாதன். சபரிநாதன் தான் எங்க வீட்டோட முதல் இருப்பியல் வாஸ்து நிபுணரா எங்க சைட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. அதன் பிறகு அவரோட கரெக்ஷன் படியும் அவரோட ஆலோசனையின் படியும் என்னோட குருநாதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு நிறைய மாற்றங்கள், அவரோட வழிகாட்டுதல்ல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட வெற்றியுடன் கூடிய, மிக விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணத்தை இந்த இருப்பியல், எங்க வீட்டோட இருப்பியல் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இங்க என்னோட குழந்தைகளோட வாழ்க்கையில ஆகட்டும், எங்களோட ஃபேமிலியோட அத்தாரிட்டி டிக்னிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பெருமளவுல உயர்ந்திருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு, நிறைய மாற்றங்கள். நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மைண்ட் பவர் ட்ரெயினர், அதாவது ஆல்ஃபா மைண்ட் பவர், வரம் ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். அந்த நிலையில நினைத்தது நடக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டோட எந்த பகுதி சரியா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்களை இந்த இருப்பியல் படி நான் எடுத்து இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி, வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளோட புத்திசாலித்தனம், நம்மளோட புத்தி கூர்மை, நம்மளோட எண்ணங்கள் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு. அந்த வடகிழக்கும் வடமேற்கும் கம்பாரிசன்ல வடகிழக்கு தாழ்வு, அதை விட வடமேற்கு உயரம் அப்படிங்கிறது, கிராவிட்டியா வீட்டுக்கு வெளியில எப்படி வேலை பார்க்குதுங்கிறத கவனிக்கணும். அந்த இடத்துல கவனிக்கும் போது இந்த வடமேற்கும் தென்கிழக்கும் கம்பாரிசன்ல இந்த வடமேற்கு வந்து நல்லா உச்சநிலை அடையும் பொழுது நினைத்தது நடக்கும். மைண்ட் பவர், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். மைண்ட் பவருக்கும் இந்த இருப்பியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத எங்களோட ரிசர்ச்ல எடுத்த ஒரு பாயிண்ட். ரிசர்ச் பண்ணிட்டா போதும், அது அதை வாழ்க்கையில செயல்படுத்தி அற்புதமான மாற்றங்கள், என்ன நினைக்கிறோமோ அதை நடத்த முடியும். அப்ப எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு சூழ்நிலையில, ஒரு கஷ்டமான நிலையில், ஒரு அதாவது தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு நபரை வந்து நீங்க பாசிட்டிவா நினைங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா யாராலும் அந்த மாதிரி நினைக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து வீட்டோட இருப்பியல் மாறும் பொழுது பாசிட்டிவான எண்ணங்கள், நிறைவான எண்ணங்கள், அறவாழ்வு போன்ற விஷயங்களை ஒரு வீட்டோட இருப்பியல் வச்சிருக்கு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எங்க வீட்டோட 16 திசைகளும் ஆய்வு செய்யப்பட்டு 16 பிரிவுகளும் சரியான நிலையில் நிறைவாக அன்னைக்கு கம்பாரிசன்ல கரெக்ஷன்ஸ் சிறப்பா பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச் டேப் இல்லாம நம்ம வந்து இந்த இருப்பியலை நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. ஒரு வீட்டோட அளவு அப்படிங்கிறது ஒரு கண்ணு, அது போலவே இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வீட்டோட திசையை காட்டக்கூடிய இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது இன்னொரு கண். அப்ப இந்த 2 கண்களும் இருப்பியலோட முக்கியமான ஒரு அம்சம். இதன்படி கேம்பஸ் படி வடக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம், அளவுகள் எடுக்கிறோம், கிராஃப் போடுறோம். இது போல துல்லியமாக ஒரு வீட்டோட 360 டிகிரியை 16 பிரிவுகளாக ஒவ்வொரு 22 டிகிரியும் என்ன வச்சிருக்கு, ஒரு வீட்டுக்கு என்ன செய்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் சிறப்பா பண்ணி, எளிமையாக பண்ணி, நிறைவாக
அதாவது நம்ம வந்து நிறைவு அப்படிங்கும் போது எல்லா விஷயங்களிலும் முழுமையான நிறைவு பெற்ற ஒரு நிலையை இருப்பியல் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கும், எங்களது வீட்டுக்கு கொடுத்தது போலவே. இது ஆய்வு, இது ரிசர்ச். இதன்படி அதாவது என்னோட குருநாதர் சொல்வாரு, நீங்க ஒரு நாள் கத்துக்கிட்டீங்க, ஒரு மாசம் கத்துக்கிட்டீங்க, 100 வருஷம் கத்துக்கிட்டங்கிறது வித்தியாசம் விஷயம் கிடையாது. நீ உங்களோட வாழ்நாள்ல நான் கொடுத்திருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ ஒவ்வொரு வீட்டுக்கும், நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க வாழ்ந்த வீடு, உங்க உறவினர்கள் வீடு, உங்களோட நண்பர்கள் வீடு, எல்லாவற்றுக்கும் இந்த இருப்பியலை பொருத்தி பாருங்க. அதுதான் உங்களோட அனுபவம். உங்கள் வயது என்னவோ அதுதான் உங்களோட அனுபவம். அப்ப ஒரு வீடு ஒவ்வொரு அது போல நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த இருப்பியலை பொருத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இருப்பியல் படி என்ன கருத்துக்கள் சொல்றோமோ அது அப்படியே பொருந்திருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை, விஸ்வரூப வெற்றியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பியல் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நர்பவி. இருப்பியலில் வெற்றி சங்கொலி சரவணாதேவி அம்மாவிற்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். அற்புதமான பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேரம் எப்படி இருக்காங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க அம்மா, அம்மாட்ட கேளுங்க. வணக்கம், உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்க அம்மா. அம்மா, நீங்க முன்னால ஒரு டைம் சொன்னீங்க, அந்த டைம்ல கடன் தீரேஜ் கவர்ல நான் எழுதி வச்சு, எனக்கு கடன் கொஞ்சம் சீக்கிரம் தீந்து, ரொம்ப நாள் அடையாத கடன் கொஞ்சம் சீக்கிரம் தீந்து, அது மாதிரி என்ன ஒரு டைம் எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த லோனு கடன் எல்லாம் அடையணும். நிச்சயமா சொல்றேன், அடுத்த வாரம் அதற்குண்டான நாளோட இந்த மாதத்துல அந்த கடன் அடையக்கூடிய நாள் என்னைக்கு வருது, அந்த நட்சத்திரம், அந்த திதி என்னைக்கு வருது அப்படிங்கறத பார்த்து நிறைவா நிச்சயமா அடுத்த நிகழ்ச்சியில சிறப்பான கடன் அடையக்கூடிய சூட்சம நேரத்தை பற்றிய விளக்கத்தை நிச்சயமா கொடுக்கறாங்கம்மா. இது போல ஒவ்வொருவருமே நீங்க சொன்ன மாதிரி இப்ப அடையாத கடன் அடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. இது போல ஏராளமான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. என்னோட களம் பெரியது, என் குருநாதர் சொல்லுவாரு, நம்மளோட களம் பெரியது, நம்மளோட களத்துல ஆட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய பயணம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளோட களத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளியை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா நம்மளோட ஆட்டத்தை கோட்டை விட்டுருவோம். அதனால எங்க இருப்பியலோட ஆட்டம் வேற லெவல். அப்ப நம்ம வந்து அது போல கூடுதலா உங்களுக்கு கொடுக்கற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா எல்லா விதத்திலுமே நிறைவான முன்னேற்றமான நிறைய சித்தர் வழிபாடுகள்லாம் சொல்றேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்குதோ அது போல செலக்டிவா சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கடன் அடைத்தது போல அனைவரும் கடனை அடைத்து நல்ல நிறைவான மகாலட்சுமி வாழக்கூடிய ஒரு இல்லத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யாரு பேசுறீங்க? நான் கோவிந்தராஜ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி. அம்மா, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாஸ்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது எப்படிமா சரி பண்றது? சூரிய மறை பக்கம் வாசப்படிய, அது என்னமா ரொம்ப கடன் அதிகமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எந்த பக்கம்? சூரியன் மறையற பக்கம், மேற்கு பக்கத்துல வாசல் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வாசல் வைக்கிறது மட்டும் வாஸ்துன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டோட நீங்க கட்டி இருக்கிற இடத்தோட சரி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். வடக்கு சரிவான பூமி தான் நம்மளோட பாரம்பரியமான, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து அது போல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். அது போல மாறி இருந்தாலும் அதை இருப்பியல்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கூடுதலா உங்களோட இடத்த 360 டிகிரிக்குள்ள கேம்பஸ் வச்சு பாக்கணும். உங்க வீட்டோட வடக்கு, உங்க இடத்தோட வடக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு 45 டிகிரி திரும்பி இருந்தா உங்க வீட்டை அந்த இடத்துல எப்படி அமைக்கணும், சரி ஏற்கனவே அமைத்த வீட்டை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறதும் இப்ப இரு, அதாவது கரெக்ஷன் பண்றது, வாஸ்து பாக்குறது, இதெல்லாம் முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கறதும் ஃபாலோ அப்ல இருக்கு. நிச்சயமா இது போல ஒரு இடங்களுக்கு நான் கன்சல்டேஷனுக்காக போகும்போது கேம்பஸ் படி அந்த இடத்தோட வடக்கு எப்படி திரும்பி இருக்கு, அந்த வீட்டோட அந்த சைட்டோட மெஷர்மெண்ட் என்ன, அதன்படி கிராஃப் போட்டு இருப்பியல் படி அந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணணும், சிம்பிளா என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த நிலை வந்து உங்களுக்கு 90 நாட்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். நடந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் வந்து ஆணித்தரமா பேசுறேன். அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக உண்மையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறது இருப்பியல். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி.
அம்மா, நாங்க எல்லாருமே வந்து உங்களை பார்க்கும் போதே மகாலட்சுமி ஸ்வரூபம், மகாலட்சுமி அம்சத்தோட நீங்க இருக்கிற மாதிரி தான் தெரியறது. சோ இதே மாதிரியே நாங்க எல்லாரும் மகாலட்சுமி அம்சத்தோட இருக்கணும் அப்படின்னா அந்த அஷ்டலட்சுமிகளும் எங்க வீட்டுல வந்து நிரந்தரமா இருக்கணும் இல்லைங்களா? அதற்கு உங்க ஸ்டைல்ல மேஜிக்கலான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்கம்மா. நிச்சயமா இதை பற்றிய ஒரு வழிபாடு இந்த நிகழ்ச்சியோட முடிவுல நிச்சயமா சொல்றேன். ஆனா அதற்கு முன்னாடி 16 செல்வங்களையும் பெற்று 16 அதாவது எல்லா நிறைவான வாழ்க்கை எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வதற்குண்டான வாய்ப்பை ஒவ்வொரு வீட்டோட இருப்பியல் வச்சிருக்கு, 16 திசைகளும் வச்சிருக்கு. அப்ப 16 செல்வங்களையும் பெற்று என்னோட வீடு நல்ல நிறைவா மாறும் பொழுது என்னோட அம்சத்திலையும் என்னோட தோற்றத்திலையும் என்னோட வாழ்க்கையிலையும் நிறைவான ஒரு முன்னேற்றத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இருப்பியல் படி ஒரு கரெக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படதான் செய்யுது. அப்ப என்னன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெற்றிடத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த இடத்துல வந்து நிச்சயமா இதை விட பெரிய ஒரு ரிசல்ட் நம்ம காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்த பொழுது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு தைரியம், ஒரு வீர தமிழச்சியா இந்த இடத்துல என்னால பேச முடியுது அப்படின்னா முழுக்க முழுக்க எங்களோட வீட்டோட இருப்பியல் வாஸ்து சாஸ்திரமும் என் குலதெய்வத்தோட அனுகிரமும் என் தாய் தந்தையரின் ஆசீர்வாதமும் தான். அப்ப இது போல ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உங்க வீட்டோட வடகிழக்கு, நீங்க நினைத்தது நடப்பதற்கு உங்களோட வீட்டோட வடமேற்கு, நீங்க ஆரோக்கியமா இருப்பதற்கு உங்க வீட்டோட தென்கிழக்கு, உங்க குடும்பம் வந்து ஒரு டிக்னிட்டியோட ஒரு அத்தாரிட்டியோட நீங்க வாழும் பகுதியில வாழணும் அப்படின்னா உங்க வீட்டோட தென்மேற்கு. இது போல உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் ஒவ்வொரு 22.5 டிகிரி தான் உங்களுக்கு வச்சிருக்கு. அப்ப இந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் நம்ம வந்து எல்லாம் பார்க்க போறோம், கரெக்ஷன் பண்ண போறோம். அதன்படி ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு, ஏன்னா ஏற்கனவே சொல்லுவாங்க, அதாவது நம்ம வந்து ஒரு சஷ்டி விரதம்லாம் இருக்கும்போது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு, அந்த சட்டி அப்படிங்கிறது உங்க வீட்டு உங்க வீடு உங்க வீட்டுக்குள்ள அந்த எனர்ஜி அப்படிங்கிற அந்த புவியீர்ப்பு விசை வெளியில உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வெளியில் உள்ள பகுதி. அப்ப அந்த அந்த சத்த அந்த எனர்ஜி இது ரிசீவ் பண்ணினால்தான் இந்த வீடு 3D உள்ள இந்த வீடு வந்து அந்த எனர்ஜியை வந்து வாங்கினாதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும். இந்த இடத்துல இந்த வீடு வந்து கர்ப்ப கிரகமாக உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் இருக்கும் பொழுது, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எப்படி உங்க தாய்கிட்ட இருந்து எல்லா உணவையும் நீங்க வந்து சுவாசத்தையும் எடுத்துக்கிட்டீங்களோ அது போல இந்த வீடு தான் உங்களுக்கு உண்டான அனைத்து 16 பிரிவுகளாக இருந்து 16 செல்வங்களையும் உங்களுக்கு உண்டான மூச்சையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. நிச்சயமா இது விஞ்ஞான பூர்வமாக, அறிவு பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான வளமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி அம்மா நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க இடத்துக்கே வந்து, அது எந்த இடமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும், உங்கள் இடத்திற்கே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து உங்களுக்கு உங்க வீட்டோட வடக்கு எப்படி இருக்குன்னு கேம்பஸ் வச்சு பார்த்து உங்க வீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து உங்க வீட்டுக்கு கிராஃப் போட்டு உங்களுக்கு உண்டான முழுமையான தீர்வை இருப்பியல் படி என்னால் தர முடியும் இயற்கையின் ஆசீர்வாதத்தோடு. அப்ப இதை பயன்படுத்திங்க. நன்றி நற்பவி.